உண்மையை சொல்லணும்னா நான் சிறப்பு விருந்தினர் கிடையாது. நான் பல முறை இந்த போட்டிகளில் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் ஒருவராக பல முறை வந்திருக்கிறேன். அங்கிள் ஜி கே ரெட்டி அங்கிள் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். என்னை விட ஃபிட்டாக இருக்கிறீங்க, விஷாலை விட ஃபிட்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது மூத்தவர் மாதிரி தெரியல. நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடிகள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதுக்கு ரோல் மாடலாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசும்பொழுது நான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மையை சொல்லணும்னா நான் சிறப்பு விருந்தினர் கிடையாது. நான் பல முறை இந்த போட்டிகளில் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் ஒருவனாக பல முறை வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் இங்கே உட்கார்ந்துருக்க நம்முடைய திரு செண்பகமூர்த்தி அவர்கள். அங்கிள் ஜி கே ரெட்டி அங்கிள் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். என்னை விட ஃபிட்டாக இருக்கிறீங்க, விஷாலை விட ஃபிட்டாக இருக்கீங்க. நன்றி அங்கிள், தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். அண்ட் இங்கே பேசும்போது மூத்தோர் தடகள போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது மூத்தோர் மாதிரி தெரியல. நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடிகள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதுக்கு ரோல் மாடலாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரு செண்பகமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து ஒரு 15 வருஷ நட்பு எனக்கும் அவருக்கும். டெய்லி காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார், 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிருவார். அது எங்கே இருந்தாலும் சரி, அது கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ அங்கே வந்து காலையில் 4 மணி 5 மணிலாம் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பார். என்கிட்ட வந்து வீடியோலாம் காட்டுவார், நான் நம்ப மாட்டேன். கூட ஃபோட்டோகிராஃபர் வச்சுப்பார், வீடியோகிராஃபர் வச்சுப்பார், அதுக்குன்னே கூட ஆள் வச்சுப்பார். அதை எடுத்து என்கிட்ட காட்டுவார். நான் வந்து சொல்லுவார், நான் தான் வந்து இந்த ரெக்கார்டு வச்சுருக்கிறேன், அந்த ரெக்கார்டு வச்சுருக்கிறேன்னு. நான் வந்து சும்மா சொல்லாதீங்க, ஏதாவது ஃபோட்டோஷாப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காகவே இன்னைக்கு வந்து என்னை வந்து தேதி வாங்கினாரு. இந்த டேட்டில் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னாரு. 31ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக 11 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. ஒரு 10 மணிக்கு வரட்டுமா, இல்லை 10:30 மணிக்கு வரட்டுமா, இல்லை சீக்கிரம் வந்துட்டு போயிட்டுமா, இல்லை கரெக்டாக 11 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கரெக்டாக அவரோட ரேஸுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. இல்லை நான் நகைச்சுவையாக சொன்னாலும் இல்லை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 2 டேஸில் அரௌண்ட் 500 அத்லீட்ஸில் பங்கேற்றிருக்கீங்க, உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய கவர்மெண்ட், இந்த அரசு, இந்த விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் அத்தனை உதவிகளையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக செய்து தருவோம் என்று கூறி பங்கேற்ற அத்தனை பேருக்கும், வின் பண்ணவங்களுக்கும், பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை அத்லீட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மூர்த்தி சாருக்கும் நன்றி, அங்கிள் ஜி கே ரெட்டி அங்கிள் அவர்களுக்கும் நன்றி, பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.